நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகமும் கவிஞர் வீட்டு சமயம் சேனல்ல நம்ம வந்து இன்னைக்கு கொரோனா வைரஸ்னால பிரச்சனைகள் நிறைய வந்து உலக நாடுகள் எல்லாம் பயத்தில் இருக்கிற போது நம்ம இந்தியாவில் நிறைய அதுக்கான மெஷர்ஸ், அதாவது அதுக்கான வழிமுறைகளை எடுத்து கரெக்டாக நம்மளை கைட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சிச்சுவேஷனில் நம்ம வீட்டில் இருந்தபடி 21 நாள் நம்மளை கிட்டத்தட்ட வீட்லேயே நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலை. இது எல்லாமே நம்மளோட நல்லதுக்காக அரசாங்கம் செஞ்சிட்ருக்க ஒரு விஷயம். இது நிஜமாக ஒரு அரசாங்கத்துக்கு நம்ம நன்றி சொல்லி பாராட்டணும். ஏன்னா நம்மள இன்றைக்கி எல்லாம் குடும்ப குடும்பமாக ஒன்று எல்லோரும் ஒன்றா உட்காந்து எல்லாரும் பேசி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை நம்ம பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும், இது நிறைய இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு தொற்று நோயா இது பரவப்படாமல் எல்லாம் பாதுகாக்கிற ஒரு சூழ்நிலை. ஸோ வீட்டுக்குள்ள நம்ம இருக்கிறது இன்னைக்கு எல்லாருக்கும் நன்மை பயக்கிற ஒரு விஷயம். வீட்டுக்குள்ள இருக்கும்போது லேடிஸ்க்காக நம்ம வந்து காய்கறிகள்லாம் போய் வாங்கி அதை இதன் சமைச்சு கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அந்த நேரத்தில் வந்து என்னென்ன பண்ணலாம், அதுக்கு வந்து அது காய்கறிகள் ரொம்ப செலவில்லாமல் குறைச்ச காய்கறிகளை வச்சு குறைச்ச சாமான்களை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், அதே சமயம் ஹெல்த்தியாக அதே சமயம் நல்ல வாய்க்கு உணர்த்தியாக ருசியாக பண்ணக்கூடிய வகையில் இனி வரும் நாட்களில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுதான் நான் செஞ்சு காமிக்கலாம்னு வச்சு செஞ்சிட்ருக்கேன். இன்னிலிருந்தே நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுலேயும் என்னோட பங்களிப்பு ஒரு சின்னதாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நேரில் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் செஞ்சு அது நல்லது அப்படின்னு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களை இன்றைக்கி உங்கள்கிட்ட கொண்டு வரேன். தொடர்ந்து பாருங்கள், நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், நன்மை அளிக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.